நா அதாவது நாக்கு, நெகம், நம்மளோட கண் விழி, தோல், ஸ்பரிசம், யூரின், மோஷன் இதை வச்சே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். ஸ்டொமக் அல்சர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் வந்து கசிவடையும் போது நம்ம வயிறே அதை வந்து ஜீர்ணம் பண்ணி டார்க் ரெட் கலரில் மோஷன் போகும். இப்போ அதிகப்படியான பித்தம் எந்த நோயில் இருக்குது? காமாலை. மோஷனே வந்து ரொம்ப எல்லோ கலரில் போகும், மஞ்சத்தூள் கலரில் போகும், சாம்பல் கலரில் போகுது அப்படின்னா அவங்களுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது என்ன நோய்ங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய விதமான லேப் மெஷினரிஸ் வந்தாலுமே சித்த மருத்துவத்தில் என் வகை தேர்வு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம என்ன நோயின் கண்டறைய உதவுது. அதில் குறிப்பாக நா அதாவது நாக்கு, நெகம், நம்மளோட கண் விழி, தோல், ஸ்பரிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு யூரின், மோஷன் இதை வச்சே வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் நம்ம அன்றாடம் மோஷன் போகக்கூடிய கலர் என்ன, அதனுடைய அறிகுறியில் நோய் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் டாக்டர் யோகா வித்யா ஃப்ரம் எத்னிக் ஹெல்த் கேர். ஸோ அன்றாடம் நம்ம மோஷன் போகும்போது உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் அப்படிங்கிறது நார்மல். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டார்க் ரெட் கலரில் போகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதர் ஸ்டொமக் அல்சர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் வந்து கசிவடையும் போது நம்ம வயிறே அதை வந்து ஜீர்ணம் பண்ணி டார்க் ரெட் கலரில் மோஷன் போகும். இதே பிரைட் ரெட் அதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ் பிளட் கலரில் மோஷனோட கலந்து போகுது அப்படின்னா லோவர் இன்டெஸ்டைன்ஸ் அதாவது நம்மளுடைய ஸ்டொமக்கு இன்டெஸ்டைன் ஸ்மாலர் இன்டெஸ்டைன்லாம் தாண்டி லார்ஜ் இன்டெஸ்டைன்லேயோ ரெக்டத்துலேயோ வந்து ஏதோ ப்ளீடிங் இன்டெஸ்டைன்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கண்டறிவோம். ஸோ அதனால தான் இதை கண்டறியறதுக்கு எண்டோஸ்கோபி அல்லது கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக எண்டோஸ்கோப்பியில் ஃபுட் பைப் மூலமாக ஒரு கேமரா போடும்போது ஜிடி ட்ராக் அப்பர் ஜிடி ட்ராக்ல ஏதாவது ப்ளீடிங் இருக்காங்கிறது கண்டுபிடிப்பாங்க. கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது ஆனல் மூலமாக ஒரு கேமரா வந்து பார்க்கும்போது உள்ளே லார்ஜ் இன்டெஸ்டைனில் ரெக்டமில் எதுவும் இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மோஷனில் ரொம்ப ஃப்ரெஷ் பிளட்டாக பிரைட் கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோவர் இன்டெஸ்டைன்ஸில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அர்த்தம். இது இல்லாமல் ரொம்ப எல்லோயிஷாக மோஷன் போகுது அப்படின்னா அதிகப்படியான பித்தம். இப்போ அதிகப்படியான பித்தம் எந்த நோயில் இருக்குது? காமாலை. ஸோ காமாலை நோயில் அந்த பைல் செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகி அவங்களுக்கு வந்து அது மோஷனில் கலந்து மோஷனே வந்து ரொம்ப எல்லோ கலரில் போகும், மஞ்சத்தூள் கலரில் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களோட பைல் செக்ரீஷன்ஸ் அதெல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு பித்தத்தை குறைக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ஸோ க்ரீனிஷ் மோஷன் வந்து பொதுவாகவே வந்து பிறந்த குழந்தைகள் அல்லது மெயினாக நம்ம பசும்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது மில்க் இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாக பால் ஜீர்ணமாகாமல் பச்சை பச்சையாக மோஷன் போகும். அப்படி இல்லைனா நம்ம நிறையா கீரைகள் காய்கறிகள் எடுத்து பச்சையாக போகிறது நார்மல். அதர்வைஸ் பெரியவங்களாக இருந்தாலுமே பச்சை கலரில் மோஷன் போகுது அப்படின்னா மில்க்கை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் மோஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நல்லது. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு ரொம்ப பேல் க்ளே கலரில் போகும், சாம்பல் கலரில் போகுது அப்படின்னா அவங்களுக்கு பித்தப்பை வந்து எதிர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பித்தப்பையில் வந்து சுரக்கக்கூடிய நீர் வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அப்படி அப்படியே மோஷன் போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பித்தப்பையில் ஏதாவது கல் இருக்கா, அதாவது டக்கில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு ஃபேட் இன்டாலரன்ஸ் அதாவது சாப்பிடக்கூடிய கொழுப்புகள் வந்து ஜீர்ணம் பண்ணாமல் அப்படியே மோஷன் போகும்போதும் அந்த மியூக்கஸ் சளியோட செக்ரீஷனோட எல்லோயிஷாக போகுது அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு உங்களோட பித்தப்பையை ஆராயிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி லிவரில் இருக்கக்கூடிய பித்தப்பை வந்து நல்லா நார்மலாக இருக்கா, அது பித்தப்பையில் கற்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு மோஷன் போகிறத வச்சே இவ்வளோ விதமான நோய்களை வந்து நம்ம ஆராய முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த செக்மெண்ட் நல்லதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்.